எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பத்திரமா நல்லா இருக்கோம். நாங்கள் நல்லா இருக்கோம், பத்திரமா இருங்க, எல்லாரும் சேஃபா இருங்க. ஆமா, இன்னைக்கு ஒரு முடி வீடியோ தான் போட போறோம். ஏன்னா வந்து இது பெரிய பிரச்சனையா இருக்கு எல்லாருக்குமே, எனக்குமே அதுதான். அதனால வந்து நிறைய டவுட்ஸ் வந்து வரும் எனக்குமே. வந்து நான் வந்து யூஸ் பண்றப்ப எனக்கு நிறைய டவுட் வரும். நான் எங்க பெரியம்மா, எங்க அக்கா, எங்க அம்மா இவங்க மாதிரி தான் கேட்டுப்பேன். நான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன், முடிக்கு கூட மாட்டேன். சொல்ல மாட்டேங்கிறேன். எண்ணெய் கூட வேற எண்ணெய், தேங்காய் எண்ணெய் தவிர வேற எண்ணெய் தேய்க்க விட மாட்டேன். அதனால வந்து உங்களுக்கு செய்ய விட மாட்டேன். அதனால இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹேர் ஆயில், வீட்டுல எப்படி பியூரான தேங்காய் எண்ணெய் எப்படி ரெடி பண்றது நான் சொல்லி காமிச்சிருக்கேன். அப்புறம் ஒரு ஹேர் பேக் நான் ட்ரை பண்றேன். வாரத்துல சரி மாசத்துலயும் சரி, என்னைக்கு எனக்கு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு நான் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஹேர் பேக் வந்து உங்களுக்கு நான் வந்து எப்படி அரைக்கணும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த தேங்காய் எண்ணெய் எப்படி ரெடி பண்றது, அந்த மாஸ்க் ஹேர் மாஸ்க் வந்து நான் எப்படி பண்ணேன் எல்லாமே நீங்க பாத்துட்டு இருந்தங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு சில டிப்ஸ் வந்து அதுக்கு முதல் வந்து எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி. ஆமா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனாலும் சரி, தொடர்ந்து பாக்குறீங்கனாலும் சரி, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்க சேனல்ல பாருங்க, அப்பதான் நாங்க பாருங்க ரொம்ப டிப்ஸ் எல்லாம் ரொம்ப சொல்லிருக்கோம், சொல்றோம், இனிமே தொடர்ந்து சொல்றோம். நாங்க ஃபுல்லா பாருங்க, பார்த்தா எல்லாத்துக்குமே முதல் நன்றி சொல்லிக்கிறேன் நானு. உங்களாலதான் நாங்களையும் ஒண்ணுமே தெரியாது எனக்கெல்லாம், உங்களாலதான் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு. இவ்வளவு கூட தெரியாது, சமையல் தெரியும், வீடியோ பத்தியெல்லாம் எதுவுமே தெரியாது, எங்களுக்கும் எதுவுமே தெரியாது. அது இவ்வளவு தூரத்துக்கு எப்படியும் பேச எங்க அக்காவா சொல்லும் பேச்சு பேச்சுக்கு இவ்வளவு தூரத்துக்கு பேசுறேன். எனக்கு முதல் ஒரு வார்த்தை ஆரம்பிச்சுட்டே இது அப்படின்ட்டா திருப்பி வார்த்தை எனக்கு வாயில இருந்து வராது. இப்படியே மீனா பேசுமா பேசுமா சொல்லி சொல்லி இவ்வளவு தூரத்துக்கு பேசுறேன். அம்மா நல்லா பேசுறாங்க, மீனா கூட நான் பேசுறது லூஸ் மாதிரி பேசுறேன் அப்படியெல்லாம் மனசுல இருக்கும், மனசுக்குள்ள இருக்கும் சொன்னா அடி பண்ணிட்டு பேசாம இருக்கா. நீங்க குடுக்கற ஆறு சப்போர்ட் தான் எல்லாமேவும். வாங்க, இப்ப என்னமோ காற்றுவால நான் கடைக்கு போயிட்டு அவதான் செஞ்சேன். அந்த எண்ணெயை வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நான் 1 month ட்ரை பண்றேன். அந்த 1 month மேல கெட்டு போகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பரா இருக்கு. எப்படி கலர் இருக்குன்னு தெரியாது, எனக்கு பியூரா தான் இருக்கு. சமையலுக்கு சூப்பர் இருக்கும், சூப்பரா இருக்கு. அதனால நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அதை எப்படி பண்ணேன்னு பாத்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ என்ன பண்றதுக்கு, நான் 2 தேங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு முத்தின தேங்காய் கிடைச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும், ஆனா எனக்கு கிடைக்கல முத்தின தேங்காய். இந்த மாதிரி தேங்காய் தான் கிடைச்சது. நான் இதை வந்து 1 மாசமா நான் ட்ரை பண்றேன் இந்த எண்ணெயை, ரொம்ப சூப்பர் ரிசல்ட். ஸோ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை, நம்மளே வீட்டுல சொந்தமா தயாரிச்சு நம்ம யூஸ் பண்றதுனால கொஞ்சம் ஹாப்பினஸும் கொடுக்கும், அதே சமயம் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் உடச்சிக்கலாம். தேங்காய் உடச்சிட்டு அந்த தண்ணியெல்லாம் நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். தேங்காய் வந்து எங்கள்கிட்ட தேங்காய் துருவி இல்லை, அதனால் தேங்காய் கட் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் துருவி இருந்தேன்னா தேங்காய் வச்சு துருவிக்கோங்க, தேங்காய் துருவி வச்சு நீங்கள் துருவிக்கோங்க. பாருங்க, நான் தேங்காய் அறுத்து எடுத்துட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஜாரில் சேர்த்து நான் வெறும் தண்ணி தான் ஊற்ற போகிறேன். நீங்கள் தேங்காய் தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம், ஆனால் நான் வந்து யூஸ் பண்ண வரைக்கும் நான் வெறும் தண்ணி ஊற்றி தான் நான் யூஸ் பண்ணேன். வந்து இப்போ அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்க. இப்போ நம்ம வந்து நல்லா வடிகட்டிக்கலாம். இதோ நல்லா வந்து இந்த பால் மட்டும் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து 1 glass 150 ml மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நீங்கள் 1 பால் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்
நல்லா எல்லாத்தையும் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இன்னும் இருக்கு பாருங்க. நான் இப்போ வந்து ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். நீங்கள் இரும்பு பாத்திரம் இருந்தால் இரும்பு பாத்திரம் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு அடிக்கனமான பாத்திரம் ஏதோ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பாலை ஊற்றிக்கலாம். ஒரு பால் தான் எடுக்கணும் நான் வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு பால் இவ்வளோ வந்திருக்கு. இப்போது கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஊற்றாதீங்க, கேஸ் ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. இப்போது இதில் நம்ம வடிகட்டி அந்த தேங்காய் திப்பி இருக்குல்ல, அதை என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு பிளேட்டில் போட்டு காய வச்சுருங்க வெயிலில். அதுக்கப்புறம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சொல்கிறேன். இந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிட்டே இருங்க, நமக்கு நல்லா சுண்டணும். அது வரைக்கும் நம்ம கலையிருக்கலாம். இப்போது நீங்கள் தேங்காய் வடிச்சிட்டு அந்த தேங்காய் பால் வடிச்சிட்டு அந்த திப்பி இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ணலான்னா ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம வெயிலில் வச்சிடலாம். இப்போ நான் வந்து வெயிலில் வச்சுட்டு வந்துடுறேன், அது வர சிம் பண்ணிவிட்டு இருக்கட்டும். இப்போது இது வந்து தேங்காய் துருவல், அந்த நம்ம பால் எடுத்து போக மிச்சதோ இதை வந்து வெயிலில் காய வச்சிடலாம். பாருங்கள் நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது, நல்லா கிளறி நல்லா சுண்டணும். அது வரைக்கும் நம்ம வந்து சுண்டி அப்படியே வரணும், கொதிச்சு வரணும். நல்லா கொதி வரட்டும். இப்படிதான் கொதிக்கும், பயப்பட வேண்டாம். நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வரட்டும். நமக்கு இங்கே வச்சு சிம் பண்ணி வச்சுட்டு கூட வேலையை பார்க்கலாம், ஏன்னா நமக்கு பொங்காது. அதனால் நீங்கள் சிம் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் வேலையை பார்க்கலாம். அடிப்பிடிக்காம மட்டும் பார்த்துக்கோங்க, அதனால தான் ஒரு கனமான பாத்திரத்தில் வச்சிங்கன்னா அடி பிடிக்காது. பாருங்க நல்லா கொதிச்சு பாதியாக வத்திருக்கு. இன்னும் நல்லா கொதிக்கணும், என்ன பிரிஞ்சு வருது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இன்னும் நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு தெரியுதா என்ன பிரிஞ்சு இருக்குன்னு? இன்னும் நல்லா கொதிக்கணும். ஒரு 20 minutes நமக்கு காயிருந்தது, இப்போ என்ன பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் இன்னும் நல்லா கொதிக்கணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் நல்லா கொதிச்சிரும்னு நினைக்கிறேன். கொதிச்சு முடிச்சோடனே உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவு என்ன பிரிஞ்சிருக்குன்னு. வெளியெல்லாம் கொஞ்சம் தெரிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி தெரிக்குதுன்னு, வேஸ்ட்டாக போயிடும் எண்ணெயெல்லாம். அதனால் கொஞ்சம் மூடி வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. பிடிக்காது, நான்ஸ்டிக் பாத்திரம் வச்சுக்கனால எனக்கு பிடிக்கல. இங்கே இரும்பு கடாய் வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. பாருங்கள் நமக்கு நல்லா சுண்டை வத்திட்டு வருது. இப்போ சிம் பண்ணிக்கோங்க, ஏன்னா எனக்கு பிடிச்சிச்சு லைட்டாக. ஒன்றும் இல்லை, பிடிச்சதுனாலலாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. அதனால் கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. நான் சிம் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் வந்து அதை சக்க சக்கையாக ஆகணும். அது வரை வந்து நமக்கு நல்லா கொதிக்கணும், கொதிக்கட்டும். பாருங்கள் இதுதான் பதம். அந்த இதே தெரியாமல் மேலே ஃபுல்லாக எண்ணெய் நிற்கிது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா வடிகட்டலாம். நான் வந்து இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டுறப்ப உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் நமக்கு நல்லா அது இப்போ வந்து ஆறிடுச்சு. எண்ணெயெல்லாம் அது உள்ளே இழுத்துருக்கோம். நீங்கள் புழிஞ்சு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். நல்லா புழிஞ்சு ஒரு துணியில் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த எண்ணெயை வடிகட்டிக்கலாம். கீழே வந்து ஒரு கிண்ணம் வச்சுட்டேன், அது மேலே துணி, நான் ஒயிட் துணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். நல்லா பியூராக இருக்கும், ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. பாருங்கள் நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம், என் கை ஃபுல்லாக எண்ணெயாக இருக்குது. இவ்வளோ எண்ணெய் நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் நமக்கு தெரியும். எண்ணெய் வந்து 2 தேங்காய் வந்து 60 ரூபா, அதுக்கு இவ்வளோ எண்ணெய் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து பியூரான ஒரு எண்ணெய். இப்போ பாருங்கள் இதில் வந்து அந்த சக்கையெல்லாம் வச்சுருக்கேன் நான். இதில் வந்து கீழே வந்து ஒரு ஜன்னி, கீழே வந்து ஒரு கிண்ணம் வச்சுட்டு இது மேலே ஒரு வெயிட்டை தூக்கி வச்சிடலாம். இருக்கிற எண்ணெய் வடியட்டும், முடிஞ்சளவுக்கு பிழிஞ்சிட்டேன். இன்னும் இருந்தாலும் வடிஞ்சிரும், அதனால நம்ம இப்படி வச்சுக்கலாம். இதை யூஸ் பண்ண வேண்டியதான். ஆனால் பியூராக சூப்பரான வாடை இருக்கும்,
அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இப்படி தான் ட்ரை பண்ணுறேன், எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் இந்த மாதிரி எண்ணெய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது எந்த ஒரு கலரோ இல்லை எந்த ஒரு ஸ்மெல்லோ எதுவுமே சேர்க்காமல் நமக்கு பியூரான ஒரு எண்ணெய் கிடைக்கும். இப்போ இது இருக்கட்டும் அப்படியே. இப்போது நான் ஒரு ஹேர் பேக் வந்து உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். மூணே மூணு செம்பருத்தி தான் எனக்கு கிடச்சிச்சு, உங்களுக்கு எத்தனை கிடைக்குதோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு கொஞ்சமாக இந்த செம்பருத்தியோட இலை எடுத்திருக்கேன், மூணு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துட்டோம், ஹேரில் அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ வந்து நான் தலையில் வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஒரு 20 minutes வச்சுக்கலாம், நான் வந்து ஒரு 30 minutes நான் வைக்க போகிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். எப்படி பண்ணோன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக அந்த ஆயில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 தேங்காய் வந்து இவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு, ஒரு 100 ml தான் இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, நம்ம வாங்குற ரொம்ப ஒரு 100 gram என்ன 300 ரூபாய்க்கு வாங்குறோம், அதை விட இது கம்மி தான். என்னைய பொறுத்தளவுக்கு ஒரு 50 ரூபாய்க்கு கிடைக்குது. கம்மி தானே இல்லை, நம்ம வீட்லேயும் நம்மளே செஞ்சது, நம்மளே சுத்தமாக பண்ணது, எந்த கெமிக்கலும் இல்லை, எதுவும் இல்லை, வாசனை கூட நம்ம எதுவுமே போடல. இன்னொன்று, ரொம்ப சூடான பிள்ளைகளுக்கு இப்படி எண்ணெயில் வெந்தயம் பச்சை வெந்தயத்தை அப்படியே நனைய போட்டுருங்க. அது வாட்டா இருக்கட்டும், எண்ணெயை மேல மேல ஊத்திக்கோங்க. அது ரொம்ப குளிர்ச்சியான பச்சை வெந்தயத்தை போட்டா ரொம்ப குளிர்ச்சியானது, பச்சையா இருக்கும்ல வெந்தயம். சும்மா கடையில வாங்கிட்டு வந்ததுமே வெந்தயத்தை அப்படியே போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே சூப்பரா இருக்கும். மேற்கொண்டு எண்ணெயை ஊத்திக்கலாம். அப்படிதான் எங்க நால முடிக்கு அவ்வளோக்காக கண்டுக்கிற மாட்டேன், எங்க சின்னக்கா அப்படிதான் செய்யும். அது முடி கழியவே விடாது எங்க அக்கா, அவ்வளவு இதா. ஆனா வெள்ளை விழுந்துருச்சு ஏமா, இருந்தாலும் பரவாயில்லன்னு, அவ்வளவு முடி இன்னும் நிறையா தான் இருக்கு அந்த வயசுலயும். அதனாலதான் சொல்றேன், அந்த வெந்தயத்தை போட்டுக்கிட்டா. ஒரு பாப்பாவுக்கு கேட்டு இருந்தாங்க, ஏமா முடி உடம்பு ரொம்ப சூடான உடம்பு என்ன பண்ண அப்படின்ட்டு. அந்த பாப்பாவுக்கு தான் சொல்லிக்கிறது, வெந்தயத்தை இதுல போட்டு அப்படியே தேய்ச்சிக்கோங்க. ஒரு 5 mistakes நம்ம பண்ற, ஒரு 5 mistakes நான் வந்து சொல்றேன். முக்கியமான ஒரு மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, முடி வந்து தலை சீவிட்டு அந்த முடியை உட்காந்து எண்ணுவோம். அது மிக 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 கொடுமையான தப்பு. ஏன்னா அதை நான் என் ஃப்ரெண்டும் பண்ணுவோம், நானும் பண்ணுவேன், ஹாஸ்டல்ல உட்காந்து வேற வேலை இல்லை. ஸோ நம்ம அதை பண்ணுவோம், ஒரு 100-150 முடி நம்ம கையில வரும். அது ஒரு நார்மல், ஒரு 100-150 முடி நமக்கு உதிர்ந்தா 200 முடி வளரணும், அதுதான் வந்து கான்செப்ட். ஆனா வந்து நம்ம அதை எண்ணி எண்ணி டென்ஷன் ஆகி அது இருக்கிற முடி எல்லாம் கொட்டி போயிடும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த தப்பை நீங்க பாத்தீங்கன்னா, சுடுதண்ணி ரொம்ப கொதிக்க கொதிக்க சுடுதண்ணில, இல்ல சுடுதண்ணி வார்ம் வாட்டர், ரொம்ப சூடான தண்ணின்னு வச்சுக்கோங்களேன், சூடான தண்ணியில வந்து ஹேர் வாஷ் பண்றது. ஒருத்தவங்க எல்லாம் அப்படி பாத்ரூம்குள்ளே போக முடியாது, கொதிக்க கொதிக்க ஊத்துவாங்க. அந்த மாதிரி தலைக்கு வந்து ஊத்தாதீங்க, அப்படி ஊத்துனா பேன் செத்து போயிடும். எங்க அம்மா ஒரு நாள் சொல்லுச்சு, அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. ரொம்ப பேன் இருந்துச்சுன்னா ஊத்துறோம்னா கொஞ்சம் எப்படி சொல்றது, அதெல்லாம் மயங்கி மயங்கி துணியிலேயே ஒட்டிட்டு, அதனால நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. எங்க அம்மா எல்லாம் அப்படி சொல்லுவோம், அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. நான் சுடுதண்ணியில ஊத்த மாட்டேன், குளிர் காலம் மட்டும்தான். அதுவும் இப்பதான் சுடுதண்ணி ஊத்துறேன், முன்னாடி எல்லாம் சுடுதண்ணி. நாங்க சுடுதண்ணி நான் குளிச்சதே கிடையாது, நான் குளிக்கவும் மாட்டேன் சுடுதண்ணில. அந்த சுடுதண்ணி யூஸ் பண்ணாதீங்க. ஹீட்டிங் டூல்ஸ் வந்து யூஸ் பண்றது குறைச்சுக்கோங்க, ஏன்னா பல பேர் பல வேலையில இருப்பீங்க, அதனால அது குறைக்க முடியாது. ஸோ நீங்க அதை யூஸ் பண்றத ஒரு வாரத்துக்கு ஒரு 2 தடவை அந்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது பத்தாவது தப்புன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் பண்ண மாட்டோம் இது, பண்றவங்களுக்காக அது தப்புன்னு சொல்ல முடியாது, அது அவங்கவுங்களை விருப்பம். டெய்லியுமே ஹேர் வாஷ் பண்ணுவாங்க, எண்ணெயே வைக்காம திருப்பி திருப்பி ட்ரையான ஹேர்ல நம்ம தண்ணி ஊத்துறப்போ அது ஃபுல்லா டேமேஜ் ஆயிடும். அதுல ஷாம்பு போட்டா சுத்தம் முடியே இருக்காது, அந்த அளவுக்கு மோசமாயிடும். அதனால நீங்க வந்து, நாங்க ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருக்கோம், நீங்க டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுவீங்கன்னா, நீங்க ஈவினிங் வந்து ஒரு 7 மணிக்கு நீங்க என்ன வச்சீங்கன்னா, மறுநாள் 7 மணிக்கு நீங்க
குளிக்கிறப்போ ஒரு 12 மணி நேரம் மொத்தமா உங்க தலையில என்ன இருக்கும் அந்த மாதிரி நீங்க பாத்துட்டு பின்னி கட்டி முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பெரியவங்க நைட் நேரம் எண்ணெய் வச்சுக்கிட்டு படுக்காத அப்படிம்பாரு ஏன்னா நம்மளுக்கு அந்த எண்ணெய் வாடகைக்கு எறும்பெல்லாம் தலைக்கு வந்துடும் அப்படின்ட்டு முன்னாடி சொன்னாங்க இப்பெல்லாம் அதே இல்லை அந்த நைட் நேரம் எண்ணெய் வச்சாதான் காலையில எண்ணெய் வைக்கிற சோழியே இல்லையே இந்த முடிக்கெல்லாம் அதனால நைட் நேரம் எண்ணெய் வச்சுக்கோங்க முன்னாடி ஃபுல்லாவே அப்படிதான் தூங்குறோம் அந்த படுக்கையிலே எண்ணெய் எல்லாம் போயிடும் காலையில தான் எண்ணெய் வைக்கணும்ட்டு ஒரு கட்டாயமாவே இருக்கும் இப்பெல்லாம் யா எந்த பிள்ளை சொன்னா கேக்குதுன்னு வீட்டுல இருக்க பிள்ளைகளே கேட்க மாட்டேங்குது எந்த பிள்ளைய சொல்றது கேக்குது அதனால அந்த இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க மூணாவது தப்புன்னு பாத்தீங்கன்னா தப்புன்னு கிடையாது இதுவும் அதே மாதிரிதான் ஹெல்மெட் போடுவோம் அது லேடிஸா இருந்தாலும் சரி ஜென்ஸா இருந்தாலும் சரி ஹெல்மெட் போடுவோம் அதுல இருக்க அந்த வேர்த்து வேர்த்து எனக்கே அது வந்து ஆயிருக்கு நிறைய வந்து நிறைய தூரம் நம்ம ஹெல்மெட் போடாம ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டுறோம் அப்படின்னா ரொம்ப வேர்க்கும் அப்போ தலையில எல்லாம் அந்த வேர்வு அப்படியே நிக்கும் ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு காட்டன் டவலோ ஏதோ ஒன்று நீங்கள் மெல்லிசாக இருக்க துணியை வந்து நீங்கள் மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே ஹெல்மெட் போடுங்க இது நானே நிறைய மிஸ்டேக் பண்ணுறேன் இப்போ வரைக்கும் அந்த மிஸ்டேக் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்கள் குறைச்சிக்கலாம் பண்ணக்கூடிய ஒரு சின்ன தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா முடியை வந்து நம்ம வந்து சீப்பு என்ன தலையில் ஈர தலையில் வந்து சீப்பு போடுறது அப்புறம் சிக்காக இருக்க தலையிலையும் சீப்பு போட்டு வெக்கு வைக்கணும் இழுக்கிறது அது பெரிய தப்பு ஆனால் மொதல் வீடியோவே அதை சொல்லியிருக்கோம் அதுவும் ஃபுல்லாக யாரும் பார்த்தாங்களோ பார்க்கலையே இதுலேயும் நாங்கள் சொல்றோம் என்ன சொல்றது அதுதான் முடிய புடிச்சுக்கிட்டு வக்கு வக்கு வக்குன்னு இழுக்கிறது சீப்பை வச்சுக்கிட்டு அப்போ கொஞ்சம் கையை விட்டு கோரி விட்டு இழுத்தோம்னா முடியெல்லாம் நல்லா வந்துடும் அப்படியே இழுத்தோம்னா வச்சுக்கோங்க இவ்வளோ குத்து முடி உச்ச நிலையிலேருந்து ஃபுல்லாக வந்துடும் அந்த அந்த பிள்ளைகளுக்கு டென்ஷன் அம்மா தலைசிவு அப்படி சொன்னாலே அந்த பிள்ளைகளுக்கு டென்ஷன் வந்துடும் அப்படியே வெக்கு வெக்குன்னு பிடிச்சி இழுத்துறது அது பொறுமையாக எடுங்க அதுதான் ஒரு அம்மாவை இருந்து நான் சொல்கிறேன் பொறுமையாக எடுங்க இல்லை எடுக்க முடியாட்டி கூட வீட்டு வசதி தானே இந்த தலைசி வீடுன்னு அவங்க முன்னாடி நின்று அவங்களுக்கும் சந்தோஷம் வையதும் வைவாங்க இன்னும் நம்மளை தேடி வர்றாளேன்ட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்க அம்மாட்ட கலந்துக்கோங்க அவ்வளோதான் ஒரு 5 தப்பு இந்த வீடியோல நாங்க சொல்றோம் இது ஆல்ரெடி சொன்ன தப்பு இது திருப்பி திருப்பி பண்ணக்கூடிய தப்புனாலதான் நாங்க சொல்லியிருக்கோம் இப்போ என்னென்ன சொல்யூஷன்ன்றத வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம ஓகே முடி இல்லாம மீன் ஹாஸ்டல்ல இருந்து வரையில முடி இல்லாம தான் வந்தா நான் என்ன செய்ய முதல் நான் வந்து செம்பருத்தி மருதாணி கருவேப்பிலை வெந்தயம் ஊற வச்ச வெந்தயம் புழத்தை ஆட்டி நான் மொதல் முடி முறை முறைன்னு இருக்கும் எப்படி சொல்றேன்னு தெரியல அதுதான் எனக்கு வாயில வந்துச்சு அப்படியே முறை முறந்த இருக்கும் சொல்வாங்க இந்த சைடெல்லாம் அப்படி இருந்துச்சு நான் பக்கத்துல நாத்தனா சொல்லிச்சு இது செம்பருத்தி இதெல்லாம் போட்டு காய்ச்சி தேயி அப்படியே மெதுவாயிரும் அப்படின்ட்டு சரிட்டு மொதல் தடவை அதான் 1 லிட்டர் எண்ணெயில் நான் காய்ச்சினேன் அது 1 வருஷம் வந்துச்சு அந்த எண்ணெயிலே ஊற்றி ஊற்றி வச்சுக்கோ அப்படின்னு அந்த பாப்பா அடி ஐயா சொல்லிச்சேங்க நாத்துனேன் சொல்லிச்சு சரின்ட்டு அப்படியே தேய்ச்சிட்டு வந்தேன் அப்படியே நாளாக மூட்டி நிறையா இருக்கும் நாளாக அப்படியே பஞ்சு போல் ஆயிடுச்சு மூடி அதுக்கு பிறகு இப்போ ஹாஸ்டல்லேருந்து வரையில அதெல்லாம் மறந்து வச்சு ரொம்ப நாளாக ஹாஸ்டல்லேருந்து வரையில முடியும் இல்லைக்கா அப்படின்ட்டு குழம்பிக்கிட்டு இருக்குது இவ்வளோ போய் குழம்பலாம் உனக்கெல்லாம் இவ்வளோ முடி இருக்கேன் எங்கள் அக்கா முடியை பிடிச்சிக்கிட்டு இந்தா அப்படின்ட்டு என்னையே ஒன்றும் செய்யலை செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூவும் மட்டும் தான் போட்டு காய்ச்சி கொண்டாந்து கொடுத்துச்சு முடி இப்படி தான் வளர்ந்துச்சுன்னு தெரியல அவ்வளோ முடி பொடியும் முடியா வந்துருச்சு எப்பவுமே பேபி ஹேர் வந்து நமக்கு இருக்கணும் நீங்க ரொம்ப டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லி அதை வந்து கடுப்பாகாதீங்க அதை வச்சு பேபி ஹேர் இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து வளரும் ரொம்ப லாங்கா வளர்றதுக்கும் சரி நமக்கு குட்டி குட்டி ஹேர் இருக்கணும் அதை சேர்த்து ஒன்னா சேர்த்து நீங்க வாடுறப்போதான் நமக்கு முடி நல்லா வளரும் நம்ம சொன்ன மாதிரி என்ன வச்சுக்கோங்க இப்ப நம்ம வீட்டுலதான் இருக்கோம் வேற எங்கேயுமே போல வழிய வழிய என்ன வச்சுக்கிட்டாலும் ஒன்றும் பண்ணாது ஒரு சிலவங்களுக்கு என்ன வச்சாலே பாரமா இருக்கும் அவங்க மட்டும் ஒரு 2 hours 3 hours நீங்க என்ன வைக்கிற நைட்டு கூட வச்சுட்டு தூங்கிட்டு நீங்க மறுநாள் காலையில ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த 2 வீடியோல சொன்னமா சொல்லலையான்னு எனக்கு ஞாபகம் இல்ல சொல்லாட்டாலும் பரவாயில்ல நான் இப்ப அதை ஷேர் பண்ணிக்கிறேன் அது வந்து செரட்ட தைலம் சொல்லுவாங்க முடி அப்படியே மொத்தமா இந்த இடத்துல மட்டும் இருக்காது வலுவலுன்னு இருக்கும் அந்த இடமே உங்களுக்கு முடியே வளராத மாதிரி இருக்கும் அப்படி இருக்க இடத்துல நீங்க செரட்டை எண்ணெய் தேய்ச்சிட்டு
தமிழ் மருந்து கடையில கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். என்னன்னு கேட்டோம்னா அவங்களே அது கொஞ்சம் ஸ்மெல்லா இருக்கும்னு சொன்னா எங்க அக்கா, அதனால நீங்க நைட்டு ஃபுல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க முடி வளர்க்க போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சு அதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நான் இதெல்லாம் பண்ண போறேன் நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்க ஐடியா கொடுத்துக்கோங்க. நாங்க பேசுறத விட நீங்க உங்களுக்கு பேசிக்கிட்டாதான் முடி வளர்க்க போறோம்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பிளிட் எண்ட்ஸ் வந்து நீங்க கட் பண்ணிக்கோங்க. அது வந்து எவ்வளவு தூரம் இருக்கோ நீங்க அவ்வளவு தூரம் கட் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் ஒண்ணு. அதுக்கடுத்தது பெயின், டேண்ட்ரஃப் அதெல்லாம் இல்லாம நம்ம பாத்துக்கணும். பெயின் இருந்ததுன்னா நீங்க வேப்பெண்ணெய் தேய்ச்சு ஒரு ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ நீங்க வேப்பெண்ணெய் தேய்ச்சு, அதாவது ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நீங்க பண்ணீங்கனாலே பெயின் இருக்காது. டேண்ட்ரஃப்க்கு வந்து நீங்க தயிர் கத்தாழை அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்றப்ப வந்து டேண்ட்ரஃப் இருக்காது. நீங்க இந்த மூணையும் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து நீங்க என்ன வச்சு தலை சீவிற விதம் ஒரு ஒரு மாசம் வந்து நீங்க பின்னி பாருங்களேன் ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கே வந்து ஹேர் வாஷ் பண்ணா பின்றதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். முடிய விரிச்சு போட்டு இருக்கு அது கசகசன்னு இருக்கும், அது அதே சமயம் நம்ம பின்னிட்டு போனா அழகா இருக்கும் ரொம்ப முடி தெரியும் புசு புசுன்னு. அதனால வந்து நீங்க கொஞ்சம் ஒரு மாசம் மட்டும் அந்த பின்னி ட்ரை பண்ணுங்க, கட்டியே இருக்க பாருங்க முடிய. நான் வீட்டுல இருந்தா கூட அடியில கூட பின்னி ரப்பர் பேண்ட் போட்டுப்பேன் நானு. நீங்க எப்படி பின்றீங்களோ விரிச்சு விட்டுனாலும் நீங்க பின்னிக்கோங்க. டுவெல்த்து படிச்ச வரைக்குமே வந்து நான் வந்து ஒரு ஜடை வந்து நான் போட்டது இல்லை, ரெட்டை ஜடையில நானே. அதனால அட்லீஸ்ட் நம்ம தூக்கி கட்டினாலாது அது மடக்கி ரிப்பன் சொல்லுவாங்க, அதை எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது. ரிப்பன் வச்சு தூக்கி வச்சு கட்டி பாருங்க, எனக்கும் கட்டினாலே முடி ரொம்ப வரும். நீ கட்டாம இருக்க முடி நான் என்ன சொல்றேன், வெளியே போயில் நீங்க எப்படி வேணா போய்க்கோங்க, வீட்டுக்குள்ளன்னு இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் தூக்கி கட்டி பாருங்களேன் முடிய. தூக்கி கட்டாட்டாலும் பின்னிட்டு இதை மடக்கி மட்டும் இந்த மாதிரி இப்படி மடக்கி எலிவாள் மாதிரி இருக்கு எங்க அம்மாக்கு, இப்படி மடக்கி ரப்பர் போட்டு எத்தனை ஹேர் பேக் வந்து எத்தனை நாள் போடலாம்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து போடுறத நான் சொல்லிடுறேன், ஏன்னா வந்து நம்ம வந்து நான் அடுத்தவங்க போடுறதோ இல்லை நான் வந்து சஜஷன் கொடுக்கறதோ நான் விரும்பல. நம்ம நான் ட்ரை பண்றது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் போடுறேன். எது வந்து எந்த ஹேர் பேக் எனக்கு தோணுதோ நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதுதான். ஒரு பத்து இது நான் எனக்கு சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பத்து இது பெருசா ஒண்ணுமே இருக்காது, செம்பருத்தி மருதாணி கருவேப்பிலை வேப்பலை அப்புறம் வந்து வெந்தயம் தயிர் முட்டை இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு பத்து ஐட்டம் தான். இதை இது கூட கலந்து இது அது கூட கலந்து அவ்வளோதான் மட்டும்தான். இதுதான் ஹேர் பேக்கு நான் போடுறது. அதனால வந்து அந்த ஹேர் பேக்லாம் ஒன்று ஒன்று நான் ஷேர் பண்ணுறேன், இன்னைக்கு நான் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்க. இது வந்து சூப்பராக எஃபெக்டிவாக எனக்கு இருக்கு, பர்சனலாக நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் நான் போடுறேன். நீங்கள் எத்தனை தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும்னாலும் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன், நீங்க நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஃப்ரைடே ஏதோ ஒரு ஃப்ரைடே, நீங்க லேடிஸா இருந்தீங்கன்னா ஃப்ரைடே எடுத்துக்கோங்க, ஜென்ஸா இருந்தா சாட்டர்டே எடுத்துக்கோங்க. நல்லெண்ணையும் கொஞ்சமா விளக்கெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லா பிசு பிசுன்னு இருக்கும் விளக்கெண்ணெய் தேய்க்கிறப்போ, அது வந்து நல்ல சூப்பரா சைனிங் கொடுக்கும் நம்ம ஹேருக்கு, சூப்பரா இருக்கும் உண்மையாவே. ஆனா வந்து அது வந்து எவ்வளவு உஷ்ணமான உள்ளுனாலும் தக்குற குறைச்சு உடம்புனாலும் தயிர் வெந்தயம் கத்தாழை அப்புறம் வந்து வடிச்ச கஞ்சி இதெல்லாம் சேர்த்து ஏதோ ஒன்னு, இது எல்லாம் சேர்த்து இல்ல தனித்தனியா கூட ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்னு நீங்க ட்ரை பண்ணலாம். ரொம்ப ட்ரையா இருக்கு ஹேருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் வெளியே முடிய பராமரிச்சா கூட உள்ள சாப்பிட்றத பொறுத்துதான் முடி வளரும். அது வந்து 100% உண்மை. நம்ம ஒரு சின்ன புண்ணுக்கு டாக்டர்கிட்ட நம்ம போனாலும் 1500 எழுதிட்டு அவங்க கொடுக்குற டேப்லெட் பார்த்தீங்கன்னா உள்ளதை நம்ம போடுறோம். பொண்ணுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு மருந்து கொடுப்பாங்க, அதை தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் நீங்கள் உள்ளது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு வெளியே வந்து தோற்றம் தெரியும். நீங்கள் ஃபேஸ் டோனுக்கே வந்து நீங்கள் பப்பாயா ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி நீங்க ஐட்டம் சாப்பிட்றப்போ மட்டும்தான் க்ளோவா இருக்கும், நல்லா க்ளோயிங் க்ளோயிங்கா இருக்கும். அதே மாதிரி ஹேருக்கு வந்து நீங்க அயன் வந்து ரிச் அயன் ரிச் ஃபுட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹீமோக்ளோபின் எவ்வளவு அளவுக்கு கூடுதோ உங்களுக்கு அதே அளவுக்கு தான் ஹேரும் நல்லா இருக்கும். அயன் ரிச் ஃபுட் எல்லாருக்கும் தெரியும், டேட்ஸ் எடுத்துக்கலாம், முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம், நிறைய 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 சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க, ஃபுட்ல சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கருவேப்பிலை இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்க ஃபுட்ல சேர்த்துட்டே வர வர உங்களுக்கு நல்லபடியாக மொழி வளரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது விட்டுருக்கலாம், தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்குறோம். ஏன்னா வந்து ஹேர்ன்ற ஒரு ப்ராப்ளம் வந்து தீராத ஒரு பிரச்சனை,
எல்லாருக்குமே நீங்க இதை மட்டும் தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. தலையில முடியில்லாத தலையில கூட முடி வரும். முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆகாதீங்க, அதை நினைச்சு நினைச்சு நினைச்சா டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷனை விட்டுட்டு ஜீன்லயே முடியலன்னா தயவு செஞ்சு போய் டாக்டர் பாத்துருங்க, எந்த ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணியும் எதுவுமே ஆகலைன்னா தயவு செஞ்சு டாக்டர் போய் பாருங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நீங்க பாருங்க. சூடான உடம்புக்காருங்க கூலிங்கா எடுத்துக்கோங்க, கூலிங்கா இருக்கவங்க ரொம்ப கூலிங்கா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப கூலிங்கான உடம்புனால நான் எதுவுமே ரொம்ப கூலிங்காலாம் நான் சேர்த்துக்க மாட்டேங்க. ரொம்ப சூடா இருக்கவங்க தயிர் மோர் வெந்தயம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்க உடம்புல சேர்த்துக்க சேர்த்துக்க இளநீர் அந்த மாதிரி நீங்க சேர்த்துக்க உடம்பு கூல் ஆயிடும். கூலாயிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக முடி வளர்ந்துடும். ஸோ எல்லாருக்கும் நல்லபடியாக முடி வளரணும். அவ்வளோதான் இந்த வீடியோ, ரொம்ப சிம்பிள் தான். எனக்கு தெரிஞ்சது மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுறேன், தெரியாத எதுவுமே நாங்கள் ஷேர் பண்ணது கிடையாது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹேர் ஆயில் வந்து கண்டிப்பாக இந்த கோகோனட் ஆயிலை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லபடியா இருக்கு. எனக்கு என் ஃப்ரெண்டு தான் வந்து சஜஸ்ட் பண்ணா, நான் வந்து இப்படிதாண்டி பண்றேன் கொள்ளையனால நீரும் பண்ணிப்பாருன்னு சொன்னா 1 மந்த் நான் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நல்ல ஸ்மெல்லு, நீங்க சமையலு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் தொடர்ந்து வீடியோஸ் போட்டு உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆமா, இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணாதவங்க ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றோம். பாய்.